திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் நிர்வாக ஆசிரியர் திருமிகு முரசொலி செல்வம் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் திருமிகு திருநாவுக்கரசர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். ஒரு 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக அரசியல் பணி, பத்திரிகை பணி அப்படின்னு தம்முடைய பணியை செவ்வனே செய்த ஒருவர், பேராளுமை, அவர் மறைந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய நினைவஞ்சலி. அருமை சகோதரர் முரசொலி செல்வம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, போராளியாக திகழ்ந்த சகோதரர் செல்வம் அவர்கள் இயற்கை செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைகிறேன். அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய துணைவியார் அருமை சகோதரி செல்வி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர், முதலமைச்சர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும், பத்திரிகை முரசொலி பத்திரிகையை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த துயரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் முரசொலி செல்வம் அவர்களோடு எனக்கும் ஏறக்குறைய 40-45 ஆண்டுகளாக நெருக்கமான பழக்கம் உண்டு. மிகுந்த அன்பானவர் மிகுந்த அடக்கமும் எளிமையும் நிறைந்தவர். அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மருமகன் என்றோ அல்லது இப்போது இருக்கிற முதலமைச்சருடைய மைத்திரர் என்றோ, அது மாதிரி ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் அதை சார்ந்தவர் என்றோ, அவருடைய நடவடிக்கை பாவனைகளில் எந்த விதத்திலையும் அது எதிரொலிக்காது. மிக மிக எளிமையானவர், மிகுந்த அன்பானவர், எப்போதும் சிரித்த முகத்தோடு இன்னொருத்திலையும் நெருக்கமாக பழகக்கூடியவர். எனக்கு சில நேரங்களில் சோதனையான காலகட்டங்களில் எல்லாம் திமுகவோடு எனக்கு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு, நான் தனியாக கட்சி நடத்தின காலத்துல எல்லாம் சில சில சங்கடம் வரும்போதெல்லாம் நேர வீட்டுக்கே வந்து என்னை வந்து கலைஞர்கிட்ட கூட்டிட்டு போய் பல நேரத்தில் பேச வச்சு அந்த மாதிரி இருந்து செயல்பட்டுருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய சகோதரர். அவருடைய மறைவு வந்து ஒரு மிகப்பெரிய, இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அவருடைய பழைய எல்லோருக்கும், அந்த இயக்கத்திற்கு, எல்லாருக்குமே மிகப்பெரிய பலருக்கும் அவர் நண்பர். பல பேரை அவர் காப்பாற்றியிருக்காரு, பல பேருக்கு உதவியா இருந்திருக்காரு, துணையா இருந்திருக்காரு. அப்படி கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த சகோதரர் செல்வம் அவருடைய மறைவு தாங்க முடியாத துயராகும். அதற்கு என்னுடைய அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், உங்களுடைய புகழஞ்சலிகளை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.